ஃபோட்டோகிராஃபி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. ஸோ இன்றைக்கி ஒரு அமேசிங்கான வீடியோட வந்திருக்கேன். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்த ஆக்ஷன்ஸ் எல்லாமே ஒரு ஆல்பம் மேக் பண்ணுறதுக்கான ஆக்ஷனாக இருந்தது. ஆனால் இப்போது இது வேறு லெவலாக இருக்க போகுது. எப்படின்னா ஒரு ஆல்பத்தையே ஒரே ஆக்ஷனாக ரெடி பண்ணால் எப்படி இருக்கும் ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு ஆல்பத்தையே ஒரே கிளிக்கில் நீங்கள் வந்து எந்த வேலையும் செய்யாமல் ஆட்டோமேட்டிக்காக ரெடி ஆகிடும். 25 ஷீட்டுங்க. ஆமாங்க, அமேசிங்கா. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆன்ல போடுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ நோட்டிபிகேஷனா உங்களுக்கு வரும் ஓகேங்களா? சோ இந்த வீடியோ எப்படி இருக்க போகுது? வேற லெவலா இருக்க போகுது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இது உங்களுக்கு ரொம்பவே தேவைப்படலாம் ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆல்பம் மேக் பண்ணுறதுக்கு ஒரு ஆக்ஷன்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருந்தோம். ஸோ இது அப்படி கிடையாதுங்க. ஒரு ஆல்பத்தையே ஒரே கிளிக்கில் நம்ம ரெடி பண்ண முடியும் ஓகேங்களா? இதுக்கு நான் கொடுக்குற கைட்லைன்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணால் கரெக்டாக அதே மாதிரி ஒர்க் பண்ண வைக்கலாம். நீங்கள் வித்தின் பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 மினிட்ஸ்க்குள்ளே உங்களால் ஒரு ஆல்பத்தை ரெடி பண்ண முடியும். நீங்களே எந்த வேலையும் செய்யாமல் ஒரே கிளிக்கில் அதுவே ரெடி ஆகிடும் 10 மினிட்ஸில். இப்போ பாருங்கள், நீங்கள் பார்க்குற ஷீட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆல்பத்தில் ரெடி பண்ணுறதாங்க. அதாவது ஒரே கிளிக் பண்ண போதும் இந்த ஷீட்ஸ் எல்லாம் சடனாக உங்களுக்கு ஒரு 10 மினிட்ஸ்லேயே ரெடி ஆகிடும். நீங்கள் எந்த ஒர்க்குமே பண்ண தேவையில்ல. அந்த லெவலில் நாங்கள் வந்து இது அட்வான்ஸ்டாக நான் வந்து இதை ரெடி பண்ணியிருக்கேன் ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஒரே ஒரு ஃபங்க்ஷன் ஃபோட்டோ தான் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்லாம் கிடையாதுங்க. மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸ் ஃபோட்டோஸும் யூஸ் பண்ண முடியும். நீங்கள் வேறு வேறு ஆல்பத்துக்கும் யூஸ் பண்ண முடியும் ஓகேங்களா? இதோட லேஅவுட் PSD மாதிரியே தாங்க இருக்கும். நீங்கள் தேவைனா இது ஃபோட்டோஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம், பேக்ரவுண்டை சேஞ்ச் பண்ணலாம். ஸோ உங்கள் பேக்ரவுண்டை எடிட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு எடிட்டபுளாக உங்களுக்கு கிடைச்சிரும் ஓகேங்களா? ஸோ இந்த ஆக்ஷன் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வந்து ஒரு ஃபோல்டரை நான் வச்சுருக்கேன். அதாவது இங்கே பாருங்கள், 25 PSD பிக் ஃபோட்டோஸு, ஹரிசன்டல் ஃபோட்டோஸு, போஸு, வெர்டிக்கல் ஃபோட்டோஸு, ஜெட் ஃபினிஷ், இந்த மாதிரி நான் ஒரு 6 ஃபோல்டர் இதில் வச்சுருக்கேன் ஓகேங்களா? நான் கொடுக்குற ஃபைலு எல்லாமே டி ட்ரைவில் இதே மாதிரி ஒரு 6 ஃபோல்டராக நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கணும். இது எப்படி நம்ம பண்ணுறதுங்கிறத வீடியோவோட நெக்ஸ்ட் பார்த்துடலாம். இது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத நாம் இப்போ பார்த்துடலாம் ஓகேங்களா? நான் இந்த PSDலாம் நான் வந்து டெலிட் பண்ணிடுறேங்க. ஷிஃப்ட்டை பிடிச்சி டெலிட் பண்ணிட்டேன் ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நாம் இங்கே ஃபோட்டோஸை ஃபில் பண்ண போகிறோம். அதாவது பிக் சைஸ்னால் பிக் சைஸ், ஹரிசன்டல் ஃபோட்டோஸ், போஸ், வெர்டிக்கல், இந்த மாதிரி 4 விதமாக நாம் இந்த ஃபோட்டோஸை ஃபஸ்ட்டு பிரிச்சுக்கலாம் ஓகேங்களா? நாம் இதில் ஃபோட்டோஸை ஃபில் பண்ண போகிறோம் ஓகேங்களா? எப்படின்னா நாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம நேம் வச்சுருக்கிற மாதிரி பிக் ஃபோட்டோஸ் தனியாக, ஹரிசன்டல் ஃபோட்டோஸ் தனியாக, வெர்டிக்கல் ஃபோட்டோஸ் தனியாக, போஸ் தனியாக நம்ம ஃபில் பண்ண போகிறோம் ஓகேங்களா? வெர்டிக்கல் ஃபோட்டோ அதாவது மினிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 ஃபோட்டோக்கு மேலே இருக்கிற மாதிரி தான் நீங்கள் செட் பண்ணணும் ஓகேங்களா? உங்ககிட்ட ஃபோட்டோ இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நீங்கள் ஒரு 30 ஃபோட்டோ வர மாதிரி நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா? நான் என்கிட்ட நிறையா வந்து வெர்டிக்கல் ஃபோட்டோ நிறைய இருக்குது. ஸோ நான் வந்து ஒரு 30 ஃபோட்டோக்கு மேலே நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இது ஆர்டர் வைஸ் தாங்க வரும். ஸோ கன்ஃபியூஷனே வேண்டாம், கரெக்டாக டீட்டெயிலாக உங்களுக்கு எந்தெந்த ஆர்டரில் வருமோ அந்தந்த ஆர்டரில் லைன் பையாக தான் வரும் ஓகேங்களா? கன்ஃபியூஷனே வேணாம், கரெக்டாக வரும் ஓகேங்களா? நான் வெர்டிக்கல் ஃபோட்டோஸில் ஒரு 17 ஃபோட்டோ போட்டுருக்கு. இன்னுமே எனக்கு ஃபோட்டோ தேவை. அதாவது ஒரு 13 ஃபோட்டோ வரைக்குமே நான் வந்து இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் அந்த மாதிரி ஒரு 13 ஃபோட்டோ இருக்கிற அளவுக்காவது நீங்கள் அதை வச்சுக்கணும் ஓகேங்களா? அகைன் நான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் போஸஸ்லாம் எங்கள்கிட்ட நிறையவே இருக்குது. ஸோ நான் எனக்கு தேவையான போஸஸ் அண்டு இது எல்லாத்தையுமே நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். 30 போட்டோஸ் இதில் வச்சுருக்கேன் ஓகேங்களா? இப்போ நான் போஸ் இதில் ஒரு 30 போஸஸ் நான் இதில் வைக்கணும் ஓகேங்களா? அந்த மாதிரி நீங்கள் ஒரு 30 போஸஸ் இதில் நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ இதில் எனக்கு ரேண்டமாக ஒரு 30 ஃபோட்டோஸ் நான் இதில் வந்து இன்க்ளூட் பண்ணுறேன் ஓகேங்களா? போஸஸில் ஒரு 30 ஃபோட்டோ இன்க்ளூட் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம ஹரிசன்டல் ஃபோட்டோஸ், இதுதான் நம்ம ஃபங்க்ஷன் ஒர்க் பண்ணுற ஃபோட்டோஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 120 மேலே ஃபோட்டோஸ் ஃபில் பண்ணணும் ஓகேங்களா? இதில் வந்து வெர்டிக்கல் ஃபோட்டோ இல்லாமல் நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். நம்ம ஒரு ஈவெண்ட்டு எடுக்க, ஒரு ஸ்மால் ஈவெண்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக ஃபோட்டோஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஈவெண்ட்டெலாம் நம்ம இதில் ஒர்க் பண்ணிக்கலாம். இது ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான். இந்த மாதிரி வெர்டிக்கலாக இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாம் நீங்கள் தனியாக எடுத்து வச்சுடுங்க. நம்ம அந்தந்த நேமில் அந்தந்த ஆர்டரில் தான் நம்ம கொடுக்கணும். அப்படி கொடுத்தா மட்டும்தான் சிங்கிள் கிளிக்கில் உங்களால் அந்த ஆல்பத்தை ரெடி பண்ண முடியும் ஓகேங்களா? நான் இதில் ஒரு 140 ஃபோட்டோஸ் இருக்குது ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு 120 மேலே தான் தேவை, ஒரு 120 ஃபோட்டோஸ்க்கு மேலே தேவை ஓகேங்களா? நீங்கள் அகைன் எக்ஸ்ட்ரா ஷீட்ஸ் வேணும்னா நீங்கள் அடிஷ்னலாக நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இது டிஃபால்ட்டாக இருக்கிறது 25 ஷீட் தான் ஓகேங்களா? அதை மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி போட்டுட்டு கூட நமக்கு வந்து வெர்டிக்கலாக ஃபோட்டோஸை தவறதெல்லாம் வந்திருக்கலாம். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்து இதை வந்து டெலிட் பண்ணிவிடுங்க, இல்லை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தேவையில்லாத ஃபோட்டோஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிடுங்க.
ஸோ நான் வந்து பிக் சைஸுக்காக சில ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுக்கிறேன், ஓகேங்களா? ஃபில் பண்ணிட்டோம். இதை வந்து ரீநேம் சேஞ்ச் பண்ண போகிறோம், ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இதில் ஒரு 132 ஃபோட்டோ இருக்குது, போஸ்டில் ஒரு 33 இருக்குது, வெர்டிக்கல் ஃபோட்டோஸில் ஒரு 30 இருக்குது, ஓகேங்களா? ஸோ இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம்னா, இதுக்கு எல்லாமே ரீநேம் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பிக் சைஸ் ஃபோட்டோவை கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்டு இந்த ஃபோல்டர் டீசெலக்ட் பண்ணிவிட்டு, அதாவது ஷிஃப்ட்டு பிடிச்சிட்டு ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் இதை ரீநேம் பண்ணணும். மறக்கக்கூடாது, ஷிஃப்ட்டு பிடிச்சிட்டு தான் பண்ணணும், ஓகேங்களா? இப்போ ஷிஃப்ட்டை ரிலீஸ் பண்ணலாம், ஜஸ்ட் ஒன்னுன்னு கொடுத்து என்டர் பண்ணிடலாம். அகைன் பார்த்துங்க, நான் இந்த வெர்டிக்கல் ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே சூஸ் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் பிடிச்சி இதை டீசெலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு இந்த ஃபஸ்ட்டு ஃபோட்டோவில் நான் ரீநேம் ஷிஃப்ட்டை விடாமையே ஹோல்ட் பண்ணியிருக்கேன். நீங்களும் அதேமாதிரி விடாமையே பிடிச்சிக்கோங்க. இந்த ரீநேம் கிளிக் பண்ணுங்கள், இதுக்கப்புறம் ஷிஃப்ட்டை விட்டுருங்க, ஜஸ்ட் ஒன்னு என்டர் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ அது வந்து பார்த்திங்கன்னா லைன் பை ஆர்டராக அது மாறிடும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது தான் நீங்கள் ஒன் பை ஒன்னாக உங்களால் ஃபோட்டோஸும் ஈஸியாக அக்சஸ் பண்ணும் ஃபோட்டோஷாப், ஓகேங்களா? ஸோ இது மாதிரி மாற்றிக்கோங்க. அடுத்து போஸ் சேம் அதே தான், நீங்கள் எல்லா ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ஃபோட்டோ மேலே ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ரைட் கிளிக் பண்ணி ரீநேம் பண்ணுங்கள், ஜஸ்ட்டு ஒன்றுன்னு என்டர் பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணிவிடுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த வெர்டிக்கல் ஃபோட்டோஸ் சேம் டிட்டோ அதே தான். ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஃபோட்டோ டிசெலக்ட் பண்ணிக்கலாம், இப்போது ரைட் கிளிக் பண்ணி ரீநேம் பண்ணிக்கலாம், ஷிஃப்ட்டு ஹோல்ட் பண்ணி இப்போ ஷிஃப்ட்டு ரிலீஸ் பண்ணிவிட்டு ஒன்னு என்டர் பண்ணி ப்ரெஸ் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்பம் ரெடி பண்ணுறதுக்கான வேலை எல்லாமே முடிஞ்சுது. ஸோ இதோட லேஅவுட் எல்லாமே இங்கே இருக்குது. நீங்கள் வேணும்னா இதை நீங்கள் வந்து மேனுவலாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இது லேஅவுட் எதுவுமே சேஞ்ச் பண்ணாதீங்க, சேஞ்ச் பண்ணாலும் இதில் சேவ் பண்ணாதீங்க. அப்படி பண்ணிங்கன்னா இந்த ஆக்ஷன் வந்து எரர் காமிக்கும். ஸோ இது வந்து இந்த லேஅவுட்டாகவும் எந்த சேஞ்சஸுமே நீங்கள் பண்ணாதீங்க. அப்படியே நீங்கள் பண்ணணுன்னா இந்த ஆல்பத்தை ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணிக்கலாம் மேனுவலாக, ஓகேங்களா? ஸோ இப்போ எப்படி ஒர்க் பண்ண போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம எந்த வேலையும் செய்ய போகிறது இல்லை, ஜஸ்ட் இந்த ஆக்ஷன்ஸ் நான் வந்து பாருங்கள் இங்கே 25 ஷீட் ஆட்டோ ஆல்பம்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். அது கீழே வேலன் 25 என்னோடய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ ஜஸ்ட்டு இது கிளிக் பண்ணிவிட்டு ப்ளே மட்டும் கொடுக்குறேன். நீங்கள் எந்த வேலையுமே செய்ய தேவையில்லை. பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 25 ஷீட்டும் நமக்கு ரெடி ஆகிட்டே இருக்கும், ஓகேங்களா? வெயிட் பண்ணுங்கள், இந்த 25 ஷீட்ஸ் எவ்வளோ நேரத்தில் ரெடி ஆகுதுன்னு நாம் டெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ நான் அந்த ஃபோட்டோவில் சேவ் ஆகிற லொக்கேஷனை பார்க்குறேன். பாருங்கள், ஒரு ஷீட் வந்துருச்சு. ஸோ நான் எந்த வேலையுமே செய்யலை, நான் அப்படியே ஹோல்ட் பண்ணி வைக்கிறேன். இப்போ பாருங்கள், பின்னாடி பேக்ரவுண்டில் ஃபோட்டோஷாப் ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. இப்போ ரெண்டாவது ஷீட்டு நமக்கு வந்துடுச்சு, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஷீட்டு முடிஞ்சு ரெண்டாவது ஷீட்டு முடிஞ்சு வந்துடுச்சு. ஸோ இது வியூ நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த ஃபோட்டோ அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் மேனுவலாக சில ஆல்டர்னேட்ஸ் பண்ணாலே போதும், நீங்கள் ஈஸியாக இதை வந்து ரெடி பண்ணிக்க முடியும், ஓகேங்களா? இது நீங்கள் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி கூட நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் உங்ககிட்ட இந்த மாதிரி பேக் லைட்டிங்கு அல்லது வந்து பார்த்திங்கன்னா அவுடோர் ஷூட் இருந்தால் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணும்போது இதெல்லாம் சூப்பராகவே இருக்கும், ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், மூணாவது ஷீட் வந்துடுச்சு. ஒரு 1 மினிட் கூட ஆகலை, 1 மினிட்டே சொல்ல முடியாது, ஒரு 20 செகண்ட்ஸ் தான் இருக்கும். மூணு ஷீட் வந்துடுச்சு, ஓகேங்களா? இப்போ 4வது ஷீட்டும் வந்துடுச்சு. பாருங்கள், கண்டினியூ அது பாட்டு ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கு. நீங்கள் எந்த வேலையுமே செய்ய தேவையில்லை. பாருங்கள், 1, 2, 3, 4 ஷீட்ஸும் வந்துடுச்சு. இப்போ அடுத்த ஷீட் வரப்போகுது, ஓகேங்களா? இப்போ பாருங்கள், 5வது ஷீட்டும் வந்துடுச்சு. ஸோ பாருங்கள், இதை நீங்கள் இந்த ஃபோட்டோ இந்த ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா நான் ரெடி பண்ணது வேறு ஒரு ஆல்பத்துலேருந்து ஆக்ஷனாக ரெடி பண்ண, நாம் யூஸ் பண்ணுறது வேறு ஃபோட்டோ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வரும்போது சில ஃபோட்டோஸ் லென்த்து டிஃபைன் ஆகலாம், நீங்கள் ஈஸியாக இதை சேஞ்ச் பண்ணி வச்சுக்க முடியும். அதுக்கான வழியுமே இருக்குது, ஓகேங்களா? இப்போ பாருங்கள், 6 ஷீட்டு நமக்கு வந்து ப்ளே பண்ணி கொடுத்துடுச்சு. நீங்கள் எந்த வேலையுமே செய்ய தேவையில்லை, ஜஸ்ட்டு ப்ளே பண்ணி விட்டுட்டு நம்ம வெயிட்டிங்கில் இருந்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக 25 ஷீட்ஸ் வித்தின் 10 மினிட்ஸு நமக்கு தேவையில்லைங்க. ஏன் கம்ப்யூட்டருக்கு பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸே போதும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா அதுக்குள்ளேயே 7 சீட்ஸ் வந்துடுச்சு. இப்போ ஒரு 2 மினிட்ஸ் கூட ஆகாது, நமக்கு வந்து 7 சீட் வந்துடுச்சு, ஓகேங்களா? பாருங்கள், 8வது ஷீட் நமக்கு வந்துடுச்சு. நான் எந்த வேலையுமே செய்யலை, அதுவே ஆட்டோமேட்டிக்காக ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கு, ஓகேங்களா? நீங்கள் இந்த மாதிரி வெர்டிக்கல் ஃபோட்டோ தனியாக, ஹரிசாண்டல் ஃபோட்டோ தனியாக, போஸ் தனியாக பிரித்து மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும், அதுவே 25 ஷீட் வித்தின் 10 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துரும், ஓகேங்களா? நீங்கள் இதை என்னென்ன ஒர்க் பண்ணுமா, பிஎஸ்டி எப்படி ஒர்க் பண்ணுறோமோ அது மாதிரி எடுத்து நீங்கள் ஆல்டர்னேட் பண்ணலாம். ஸோ நேம் சேஞ்சிங், அதாவது கலர் கரெக்ஷன்ஸு, இது மாதிரி ஃபோட்டோ சேஞ்சிங், அதுக்கப்புறம் வந்து
பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணலாம், பேக்ரவுண்டை சேஞ்ச் பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய விதமான ஒர்க்கு இதெல்லாம் நீங்கள் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போது எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கேப் தெரியுது. ஏன்னா இந்த இடத்துல நான் ஹரிசன்டல் ஃபோட்டோ வச்சுருந்தேன், ஆனால் இதுக்குள்ளே வேர்ட்டிக்கல் ஃபோட்டோ வருது. ஏன்னா போஸில் வேர்ட்டிக்கல் ஃபோட்டோ இருந்தது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் இதை போய்ட்டு நீங்கள் ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணிக்க முடியும். உங்கள் ஃபோட்டோஷாப்பில் நீங்கள் இதே பிஎஸ்டி எடுத்து விட்டுட்டு நீங்கள் இதை லேஅவுட் சேஞ்ச் பண்ண முடியும். ஃபோட்டோவை சேஞ்ச் பண்ணி நீங்கள் தேவைக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஜஸ்ட் அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே இன்க்ளூட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இந்த மாதிரி போஸஸ் டிஃபன் ஆகலாமா வழிய நீங்கள் அப்ஸ் எந்த விதத்துலையுமே உங்களுக்கு வந்து எந்த ஒரு ஒர்க் பண்ணுற மாதிரியும் வராது. ஸோ அதெல்லாம் நீங்கள் மைண்டில் வச்சுக்கலாம். இந்த ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் போய்ட்டு அங்கே சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சேஞ்ச் பண்ணிவிட்டு இதெல்லாம் சில ஆல்டர்னேட் பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களால் அக்சஸ் பண்ண முடியும். பாருங்கள், எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 11 சீட்ஸ் வந்துச்சு. இப்போது கண்டினியூவாக அது ஒர்க் ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு யாருமே பண்ணலை. ஸோ வந்து ஒரு ஆல்பமே முழுசாக ஒரே ஆக்ஷன்ஸாக ரெடி பண்ண முடியும் அப்படிங்கிறது இது வரைக்குமே நான் எங்கேயுமே பார்க்கல. ஸோ நான் தான் இதை ட்ரை பண்ணியிருக்கேன். ஒரு ஏதாவது ஒன்று வித்தியாசமாக ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ண தான். அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது 4 டேஸாக நான் இதை ஒவ்வொன்றா ஐடியா பண்ணி இந்த எரர்ஸ்லாம் கிளியர் பண்ணி நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதில் எந்த எரருமே வராது. நீங்கள் எல்லா விதமான ஃபோட்டோ யூஸ் பண்ணலாம். ரொம்ப அமேசிங்காகவே இது வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் முடிஞ்சிருச்சு. ஸோ 25 ஷீட்ஸ் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்ஸில் எந்த ஒரு டிஃபால்ட்டான ஒர்க்குமே உங்களுக்கு இருக்காது. ஸோ வந்து போஸஸில் மட்டும் சில ஆல்டர்னேட் பண்ண வேண்டியிருக்கும். ஓகேங்களா? நீங்கள் வந்து எடுக்கிற போஸ் இதே மாதிரி இருக்க போகிறதில்லை. ஸோ அதனால் வந்து சின்ன சேஞ்சஸ் இருக்கலாம். அதை நீங்கள் மேனுவலாக ஒர்க் பண்ணலாம். ஓகேங்களா? அது எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். ஜஸ்ட்டு ஸோ இந்த ஃபோட்டோவை நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் தேவையான சைஸ்க்கு ரீசைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ்லாம் இருக்கும். நீங்கள் இதை ஈஸியாக சேஞ்ச் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பாருங்கள், நான் வந்து சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே இந்த சேஞ்சஸ்லாம் பண்ணி உங்களால் சேவ் பண்ணிக்க முடியும். இப்படி பண்ணுறதுன்னு வழியாக ஒரு 10 மினிட்ஸ்லேயே உங்களால் ஒரு ஆல்பத்தை ரெடி பண்ண முடியும். ஓகேங்களா? அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் இருக்குதான் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக இருக்கும். ஸோ அந்த ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் டபுள் கிளிக் பண்ணி நீங்கள் இதுக்குள்ளே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க. இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி நீங்கள் எஸ் கொடுங்க. ஓவராலாக உங்கள் ஒர்க்கு ரொம்ப ஸ்மார்ட்டாகவே முடிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருந்ததுன்னா மட்டும் நீங்கள் இங்கே பாருங்கள் ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக இருக்கும். இது டபுள் கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போயிட்டு எடிட் பண்ணிக்கலாம். ஸோ எடிட் பண்ணி இந்த ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் இந்த ஃபோட்டோஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா வேறு ஃபோட்டோ கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு எஸ் கொடுத்துருங்க. க்ளோஸ் பண்ணி எஸ் கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் உங்கள் ஃபோட்டோஸ் ரெடி ஆகிடும். ஓகேங்களா? இது மாதிரி பாருங்கள் ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்குள்ளே நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபோட்டோவை வந்து எடுத்துக்க அந்த மாதிரி தான் உங்கள் ஃபோட்டோ வந்து டேரெக்டாக இதில் வந்து ட்ராப் பண்ணிக்கலாம். ட்ராப் பண்ணிட்டு தேவையான சைஸ் ரீசைஸ் பண்ணிட்டு ஜஸ்ட்டு ரைட் கிளிக் வந்து க்ரியேட் கிளிப்பிங் மாஸ்க் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி க்ரியேட் ஆகிடும். ஸோ இதை வந்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா இங்கே கரெக்டாக உங்களுக்கு ஈவனாக சேவ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் சில சில ஆல்டர்னேட் பண்ணாலே போதும், இந்த இமேஜஸ்லாம் ரெடி ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபைலை வந்து பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் ஹியர் கொடுத்தீங்கன்னா இங்கே பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு போட்டு நான் இதை அன்லாக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி பாஸ்வேர்டு அன்லாக் பண்ணோடனே உங்களுக்கு டெஸ்க்டாப்லேயே ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகும். ஸோ இந்த ஃபோல்டர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டைரெக்டாக காப்பி பண்ணிக்கணும். இது வந்து எக்ஸ்ட்ராக்ட் முடிஞ்ச உடனே எக்ஸ்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த ஃபோல்டரை நீங்கள் வந்து எந்த வித சேஞ்சஸும் பண்ணவே கூடாது. ஓகேங்களா? டைரெக்டாக நீங்கள் வந்து இதை ரைட் கிளிக் பண்ணி காப்பி கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா கட்டு கூட கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? கொடுத்துட்டு நீங்கள் டி ட்ரைவில் நீங்கள் டிஃபால்ட்டாக நீங்கள் செட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? எல்லாருக்குமே டி ட்ரைவர் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் டிஃபால்ட்டாக இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இதோட ஃபைல் சைஸ் பார்த்தீங்கன்னா இது ப்ராப்பர்ட்டிஸ் பாருங்கள், இதில் வந்து 677 MB தான் இருக்கும். ஸோ இது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் 1.5 GB கன்வெர்ட் ஆகிடும். 1.51 GB கன்வெர்ட் ஆகிடும். ஓகேங்களா? இந்த இமேஜ் நான் இப்போ வந்து டி ட்ரைவில் நான் உங்களுக்கு வந்து ஆட்டோ ஆல்பம்னு சொல்லிட்டு இதில் பேஸ்ட் பண்ணிட்டேன். நீங்கள் ஒருவேளை ஃபோட்டோஸ் இருந்ததுன்னா நீங்கள் ரீநேம் பண்ணிக்கலாம், இல்லாத டெலிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே டெலிட் கொடுத்துக்கிறேன். 4 பெரிய சைஸ் ஃபோட்டோஸ். ஓகேங்களா? பிக் சைஸ் ஃபோட்டோஸ் நான் அதில் பேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகே, அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் ஃபோட்டோஸ். ஓகேங்களா? வர்டிக்கல் ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துட்டேன். ஹரிசன்டல் ஃபோட்டோஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த ஹரிசன்டல் ஃபோட்டோஸ் ஃபுல்லாகவே நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இதில் வந்து 127 ஃபோட்டோஸ் இருக்குது. ஓகேங்களா?
இந்த அச்சு ஃபோல்டரில் நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இதில் நான் பேஸ்ட் பண்ணிட்டேன், பேஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நம்ம போஸ்டர்ஸ் ஃபில் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு தேவையான போஸ்டர்ஸ் எல்லாமே போட்டுக்கலாம், ஹரிசாண்டலோ வெர்டிகலோ. ஓகேங்களா, மேக்ஸிமம் வந்து வெர்டிகல் ஃபோட்டோஸ் யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா ஹரிசாண்டல் ஃபோட்டோ கூட போடலாம். ஓகேங்களா, ஓகே வந்துடுச்சு. ஓகேங்களா, அடுத்து வெர்டிகல் ஃபோட்டோ, இதிலே ஒரு 30 ஃபோட்டோஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஃபங்க்ஷன்லேயே நிறையா வெர்டிகல் ஃபோட்டோஸ் இருக்கும், அப்படி இல்லைனா நீங்கள் தனியாக இந்த மாதிரி போஸஸில் எடுத்துருப்பீங்க. ஸோ மறக்காமல் அதுக்கும் ஒரு 30 ஃபோட்டோஸ் யூஸ் பண்ணி ஆகணும். ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன பண்ணணுன்னா ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு ரைட் கிளிக் பண்ணி இந்த ஃபஸ்ட்டு ஃபோட்டோவில் ரைட் கிளிக் பண்ணுங்கள். ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணி அப்படியே ரைட் கிளிக் பண்ணி ரீநேம் கொடுக்கணும். ஓகேங்களா, ரீநேம் இப்போது ஷிஃப்ட்டை ரிலீஸ் பண்ணிவிடுங்க, ஜஸ்ட்டு 1 என்டர் பண்ணி ஓகே கொடுங்க. இப்போ வந்து ரீநேம் ஆகிடும். ஓகேங்களா, அதே மாதிரி போஸ்டுக்கும் அதே கான்செப்ட் தான். அவ்வளோதாங்க, நம்ம வேலையெல்லாமே முடிச்சிட்டோம். இப்போ டைரெக்டாக நம்ம ஃபோட்டோஷாப்புக்குள்ள போயிடலாம். இப்போ நம்ம வந்து இந்த ஆக்ஷன்ஸை நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் புதுசாக லோட் பண்ண போகிறேன். ஜஸ்ட் இந்த லோட் ஆப்ஷன்ஸில் போயிட்டு லோட் ஆக்ஷன்ஸில் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய டி ட்ரைவில் நான் வந்து ஃபுல் ஆல்பம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் பாருங்கள் ஆக்ஷன்ஸ் இதில் இருக்குது. ஜஸ்ட்டு இதை ஓகே பண்ணி லோட் கொடுத்துருங்க. இப்போ வந்து ஆக்ஷன்ஸ் இதில் வந்துடும். ஸோ இதை ஜஸ்ட்டு நீங்கள் ஷார்ட் கீயும் செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஷார்ட் கீ இதில் கொடுத்துக்கலாம், அப்படி இல்லைனா டேரெக்டாகவே நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, ஜஸ்ட்டு இதை நான் டேரெக்டாகவே யூஸ் பண்ணுறேன். ஜஸ்ட் இதில் ப்ளே பட்டன் மட்டும் நான் இப்போ ப்ரெஸ் பண்ணுறேன், என்ன ஆகுது பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஆல்பம் எல்லாமே ரெடியாக ஆரம்பிச்சிடும் வித்தின் 10 மினிட்ஸில். ஓகேங்களா, தாங்க நமக்கு 7 மினிட்ஸ்லேயே இது வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப அமேசிங்காக பாருங்கள் இது எப்படி ஒர்க் பண்ணியிருக்குது பாருங்கள். ஸோ எல்லா ஃபோட்டோஸுமே பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து அடிக்க கொடுத்துருக்கு. ஸோ சில இடத்துல இந்த போஸஸ் மட்டும் தான் நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும். பாருங்கள் இந்த போஸஸ் மட்டும் கொஞ்சம் ஜூம் பண்ணி வைக்க வேண்டியிருக்கும், அப்படி இல்லைனா நீங்கள் வேறு ஃபோட்டோஸ் மாற்றிக்கலாம். ஓகேங்களா, எல்லா ஃபோட்டோஸுமே வந்து பார்த்திங்கன்னா அமேசிங்காக உங்களுக்கு வந்து அடிக்க கொடுத்துருச்சு. ஸோ இதை வந்து சில சேஞ்சஸ் மட்டும் நீங்கள் பண்ணால் போதும், அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி மல்டி கலரே நீங்கள் யூஸ் பண்ணி உங்கள் பேக்ரவுண்டை சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப அமேசிங்காக உங்கள் ஒர்க்கை வந்து ஃபாஸ்ட்டாக முடிக்கலாம். அதாவது ஒரு 10 மினிட்ஸில் ஒரு ஆல்பம் பண்ண முடியும்னா இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் நினைக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஆக்ஷன் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 700 சேல் பண்ணுறேன். ஓகேங்களா, இங்கேவே பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் வரும். இந்த நம்பருக்கு நீங்கள் ஜிபே பண்ணிங்கன்னா, ஸ்க்ரீன்ஷாட்டை வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு லிங்க் அனுப்பப்படும். நீங்கள் அது கூடவே பாஸ்வேர்டும் உங்களுக்கு வரும். ஸோ நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி பண்ணுறது நம்ம வந்து பார்த்தோம். ஸோ அதே மாதிரி நீங்களும் அது வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ்லேயே உங்களால் ஒரு ஆல்பம் ரெடி பண்ணுற மாதிரி நாங்கள் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு நம்புகிறேன். ஓகேங்களா, வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க, வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள போடுங்க, அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகேங்களா, இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம். ஸோ வீடியோ பார்த்த அனைத்து உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க.